தமிழ்நாட்டில் கொரோனா தொடர்பான கட்டுப்பாடுகளிலிருந்து தளர்வுகள் வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் இன்று முதல் அனைத்து வகுப்புகளுக்கும் நேரடி வகுப்புகள் தொடங்குகின்றன. தமிழ்நாட்டில் கடந்த மாதம் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்த நிலையில் 1 முதல் 9 வரையிலான வகுப்புகளுக்கு நேரடி வகுப்புகள் ரத்து செய்யப்பட்டு ஆன்லைன் முறையில் கல்வி கற்பிக்கப்பட்டது. 10 மற்றும் 12 வகுப்புகளுக்கான திருப்புதல் தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டு ஆன்லைன் முறையில் பாடங்கள் நடத்தப்பட்டன. தற்போது கொரோனா தொற்று பரவல் குறைந்திருக்கும் நிலையில் இன்று முதல் 1 முதல் 12 வகுப்பு வரையிலான அனைத்து வகுப்புகளுக்கும் பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. காலை முதல் மாலை வரை மாணவர்கள் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கொரோனா தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றுமாறு பள்ளிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல அனைத்து கல்லூரிகளுக்கும் இன்று வகுப்புகள் தொடங்குகின்றன. எனினும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பருவத் தேர்வுகள் ஆன்லைன் முறையிலேயே நடைபெறும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. இந்நிலையில் திருச்செந்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மாணவர்கள் அச்சமின்றி பள்ளிக்கு வர வேண்டும் என்றார். சுழற்சி முறையில் இருந்துச்சு, இப்ப இன்றைக்கு நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கருத்துக்களை கேட்டு அதுக்கு யாரும் பயப்பட தேவைப்படவில்லை, அச்சப்பட தேவையில்லை. அதாவது நீங்க 1வது வகுப்பு இருந்து சுழற்சி முறை இல்லாமல் ரெகுலர் கிளாஸஸாக நம்ம திறக்கலாம் என்ற முடிவு எடுத்துக்கணும். அனைத்து மாணவர்களும் வர வேண்டும் என்பதை எங்களுடைய ஆசை. அச்சப்படாமல் நீங்க வாருங்கள், உங்களை காக்க உரிய பாதுகாப்பை அளிப்பது எங்களுடைய கடமை.